கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அனுக்கவும் தொடர்பிற்கு அன்னியின் அருளாசியோடு இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் எப்படி இருப்பார்கள் ஆடி மாதம் அப்படின்னு அந்த கும்பராசி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன் பயம் கும்பராசி கும்பலக்னம் இருப்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது எல்லா வருடங்களும் அதே போல் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த சூரியன் மட்டும்தான் ஆடி மாதத்தில் கரெக்டாக அந்த கடகத்தில் போய் உட்கார்றாரு மெத்த கிரகங்கள் எல்லாமே எல்லா வருஷங்களும் எல்லா மாதங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் காலச்சக்கரம் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் இப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் அதனால ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு தராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க ரொம்ப பிரச்சனைகளோட இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க தைரியசாலி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது இந்த ராசி ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் வைத்து இந்த ராசிகளை கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது கும்பராசி சனீஸ்வர பகவான் ஜென்மத்தில் இருக்கார் அதனால் இவங்கெல்லாம் பாடா படித்துடுவார் அப்படின்லாம் சொல்லவே முடியும் சொந்த வீடு சனியினுடைய சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்கிற பொழுது நன்மையும் செய்வார் கும்பத்திற்கு கோடி புண்ணியம் செய்வார் அப்படின்னு கூட ஒரு சாஸ்திரம் சொல்லுது கும்பத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள் குரு இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருப்பாங்க நல்லா அட்வைஸ கிடைச்சிருப்பாங்க உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது முன்னெடுத்து செல்லுங்கள் இது நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அதுவும் முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் கும்பராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் வேல் விருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த வேல் விருத்தத்தை விடாமல் படியுங்கள் ஏன்னா இப்பொழுதுக்கு உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது கூடாது ஒன்றும் புரியாமல் அப்படியே போட்டு மண்டையை பிச்சிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு இந்த வேல் விருத்தம் அப்படிங்கிறத படிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள் உங்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் உங்களை விட்டு சென்று விடுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் கவனமுடன் வியாபாரம் செய்யுங்கள் நஷ்டம் இருக்காது இந்த மாதத்தில் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வராது லாபமாக இருக்கும் அதிகபட்ச லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் இல்லை என்றாலும் வருகின்ற மாதங்களில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் நல்லா இருக்கு இந்த குலதெய்வம் உங்களை வாழ வைக்கும் அதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை குலதெய்வத்தினுடைய ஆசியோடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிற போது கவனமுடன் இருப்பது என ஜென்மத்தில் சனி இருக்கிற பொழுது மந்த புத்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஏன்னா இந்த சனிக்கே மந்தன்னு ஒரு பேர் உண்டு இந்த மந்த புத்தி வந்து இவங்க படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பார்கள் அதே மாதிரி உறவுகளை மதிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த உறவுகளை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியமானது அதை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் கவனமுடன் படிப்பதை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பாருங்கள் அப்படி எழுதி பார்க்கின்ற பொழுது தவறுகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதங்களில் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஒரு சில மாதங்கள் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஆனால் இந்த மாதங்களில் அரசாங்க தேர்வு எழுதி வெற்றி அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் கும்பராசி நேர்களே நீங்க மிக மிக அற்புதமான சூழ்நிலையெல்லாம் கடந்து எல்லா சூழ்நிலையும் உங்கள் மற்றவங்க செஞ்சதெல்லாம் உங்கள் தலையில் போட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு சமாளிப்பதற்காக நீங்கள் சில நேரங்களில் உங்களையே வெறுத்து ஓடுற சூழ்நிலை வரும் நீங்கள் அப்படி ஓடுற சூழ்நிலை வந்தாலும் கூட ஏதோ ஒரு தர்மம் ஏதோ ஒரு சத்தியம் உங்களை நிலைநாட்டி கொண்டு இருக்கும் அந்த சத்தியமும் தர்மமும் உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடலும் உங்களை வழிகாட்டி கொண்டிருக்கும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரத்தில் மன தோய்வு ஏற்படாதீங்க உங்களுக்கு அடுத்த மாதமும் சிரமந்தான் இருக்கும் ஆனாலும் இப்போயே சொல்கிறேன் இப்போயே நீங்கள் நல்ல ஒரு சாந்தமான முறையில் போவதற்கு இருந்தால் எங்கேயாவது கோவில் குளம் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அது இப்போ போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் டூர் போகிறதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் சில நேரங்களில் வந்து பயணிக்கும் பொழுது காற்றால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தலைவழி தலையில் பிரச்சனை அதனால் கையை மூட்டுக்கு மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய மற்றவங்க சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய முயற்சி எங்கே பார்த்தாலும் தடையாக தான் இருக்கும் அந்த தடையாக இருப்பதனால நீங்கள் உங்களுக்கு வெறுப்பு வரும் உங்களை நீங்களே கோபித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும் எனக்கு ஏன் எல்லாம் நான் ஏன் இந்த ஜீவிக்கணும் இதுக்கு நான் ஏன் இப்படியெல்லாம் அவஸ்தப்படணும் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க நான் ஏன் எப்படி இருக்கேன்னு நீங்கள் நொந்துக்குவீங்க நொந்து போகிற அளவுக்கு தான் அந்த ஈஸ்வரன் சனீஸ்வரர் உங்களை சிந்திக்க வைப்பார் சிந்தித்து உங்களுடைய லெவலை கீழே இறக்கி அதுக்கு பிறகு போகும்போது உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு போவார் அந்த நல்லது நிரந்தரமாக இருக்கும் இவ்வளோ காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் ஆகினால் நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் அதிபதி இருப்பதனால் கல்யாணம் காட்சிகள் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் அங்கே திடீர்னு யாரால் மூலமாக தகராறு வந்து அது நிக்கிரமான சூழ்நிலை வந்துடும் அந்த நிக்கிரமான சூழ்நிலை வந்து அதனால் உங்களுடைய மனம் பாதிக்கப்படும் உங்களுடைய கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த கடன் தொல்லைக்கு இணையாக வேறொரு பலனும் அங்கே கிடைக்கும் ஒரு ந ஒரு இடம் இல்லையோ இல்லை ஒரு கடத்துக்கு பணம் கொடுத்ததுலேயோ இல்லை நகை நட்டு வேறொருக்கு வாங்கிறது நமக்கு வந்து சேரது இல்லையோ உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா தான் வரும் அந்த கோபம் ஏன் வருதுனாக்க அதோடைய சாரத்தின் அதிபதி சாரத்திலே செல்வதால் அந்த வீட்டில் ராகு ராகு சாரத்திலே இருக்கார் அது கரும பதிவாகவும் இருக்குது ஆகையினால் பெரிய ஒரு ராஜராஜ சோழனே அதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கும்பராசி தான் இந்த உலகங்கள் சுற்றி உலகெல்லாம் ஆண்டாலும் கூட அவருக்கு இறுதி நிலை என்னென்னா அவரோட செல வைக்கிறது கூட ஒரு இடம் இல்லாத போயிடுச்சு அதுபோல் தான் உங்களுடைய ஆயிரம் சத சாதனைகள் செஞ்சிருந்தாலும் அந்த சாதனை சமூக ரீதியாக எல்லாரும் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் உங்களை நீங்கள் பாராட்டுவதற்கு நீங்களும் வழிவிட மாட்டீங்க அவங்களாம் அந்த வழி கொடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு ஒரு இன்னலாகவும் வெறுப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் பயணிக்கும் பொழுது கவனமாக இருங்க குழந்தைகளால் கஷ்டம் வரும் குழந்தைகள் கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க நல்ல ஆலோசனை கேட்டு உங்கள் அவர்கள் ஜோதிடர்கள் மூலமாக சிறப்பான வழிகளை அவங்க சொல்லுவாங்க அதன் மூலம் உங்களை எடுத்து செல்லுங்க உங்களோட பயணத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது வந்துகிட்ருக்கு ஏனென்றால் அந்த பயண பாதையில் வரக்கூடியது சில பேர் மூணாறு பத்து பதினொன்னிலிருந்தால் சிறப்பை தரும் சில பேருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சிறப்பை தரும் சில பேருக்கு அஞ்சு ஏழு ஒன்பதிலிருந்தால் சிறப்பை தரும் ஆகையினால் கெட்டவன் கெட்டியில் கெட்டி ஏடும் ராஜயோகன்னு சொல்கிற மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் சில பேருடைய ஜாதகத்தில் இருப்பதனால் அதே ஆறு எட்டு பன்னெண்டில் வர கிரகங்கள் நல்லதை செய்துவிடும் அதே நேரத்தில் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது ஒன்னஞ்சு ஒன்பதில் வரும்பொழுது சிறப்பை தருவார்கள் இதெல்லாம் பொது விதியில் வராது இது அவரவருடைய ஜாதக விதிகள் வரும் எங்களுடைய ஓடுதளத்தின் மூலமாக அந்த ஆங்கில எப்படி பார்க்கணுன்னு அதில் சொல்லித்தரோம் அதன் மூலமாக ஜோதிட ஒளி என்ற நிலையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஜோதிடத்தின் ஒளி எப்படி உங்கள் மீது வி விடுகிறது அது எப்படி உங்களை ஊக்குவிக்கிறது எப்படி அந்த அலைவரிசைகள் மாறுகிறது அது வண்ணங்களும் எண்ணங்களாக எப்படி மாற்றப்படுதுன்னு அந்த ஜோதிட ஒளியின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க மேலும் மேலும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் அதை பெருசாக ஆக்கிடாதீங்க கவனமாக இருந்து இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்களும் ஆசிகளும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கட்டும் கும்பராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பிளானட் பார்த்தோம் அப்படின்னா சனி ராசியாதிபதி எப்பவுமே சனி பகவான் தான் வக்கரத்தில் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை ஒரு எட்டுக்கு ரெண்டு இடு ரீசெக் பண்ணுறது நல்லது பயம் வேணாம் இருந்தாலும் உடற்பயிற்சி உடலை வளைத்து திரிந்து நடவடிக்கை செய்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்போ யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் அப்போ உடலை எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ வளைந்து கொஞ்சம் உடல் உழைப்பு கொடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா சனி கேட்கக்கூடிய காரகத்துவமே என்னென்னா உழைப்பு தான் அந்த உழைப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உங்கள் புத்திரன் இப்போ வந்து ஹிந்தி கற்றுக்கலாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் மலையாளம் கற்றுக்கலாம் கன்னடம் கற்றுக்கலாம் எவ்ரி திங் பாசிபிள் அப்போ கும்பராசியில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதர் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு மாதமாக இதை எடுத்துக்கலாம் மூணுக்குரிய நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் சற்று பயணம் செய்ய ரொம்ப தூரத்துல இருக்கா என்னுடைய சகோதரன் அப்படின்னா இந்த மாதம் அங்கே போய் பார்த்துட்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும் இல்லைன்னா சகோதர சகோதரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கண்டுட்டு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வாஸ்து முறைப்படி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சாலாம் இடத்துல குருமங்கல யோகம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டம் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்குண்டான பிளான் போடுறார் இன்ஜினியர்னால் இந்த கரெக்டான இன்ஜினியர் உங்களுக்கு கிடைச்சிடா அப்போ பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்துல பயணிக்கிறார் அப்படின்னுக்குள்ள ரொம்ப நாள் காதல் ஈடேறும் ஏன்னா புதன்ன காதல் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாம் இடத்துல ஏழு ஐந்து சம்பந்தம் படும்போது கண்டிப்பாக தெரிந்த நபர் அறிந்த நபரே உங்களுக்கு மனைவியாக வருவாள் அவள் திருமணம் இஸ் இஸ் பாசிட்டிவ் நல்ல திருமணங்கள் நல்ல மனவாழ் நல்ல கணவன்கள் நல்ல மனைவி வர்றதுக்கு உண்டான யோகமுள்ள ஒரு மாதமாக இதை எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறச்சு ஏற்கனவே திருமணம் நடந்து டைவர்ஸில் போயிட்டு இன்னொரு திருமணத்துக்காக காத்துன்னு எல்லாம் இப்போ கூடுதல் பாசிட்டிவ் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ அழையக்கூடிய கலத்திரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் உங்களோட இணக்கமாக இருப்பாள் அப்படின்ற ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்துடலாம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு புதன் பகவான் தானே அப்போ செவன்த்து ப்ளேஸில் வராரு அப்போ நண்பர்களில் ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது திரும்பி டர்ன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனை அதாவது நீண்ட நாளாக ஒரு முதலீடு ஸ்டாக்காக இருக்குது அந்த முதலீடை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனே ரிட்டர்ன் எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு இன்ட்மார்க் இருக்கிறவா கேள்விக்குறி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆளுக்கெல்லாம் இப்போ இந்த அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது அந்த நீண்ட நாள் இன்கம் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிபிள் இன்கமாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது அப்போ நிலம் வாங்கி போட்டுட்டேன் அது விற்கவே மாட்டுது விலையே ஏற மாட்டேது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் நாளாக அப்படின்னா இப்போ அதற்கு விலையேற்றத்துக்கு உண்டான சான்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்போ கும்பராசியினுடைய யோகாதிபதி பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் அவர் பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ கும்பராசிக்கு யோகாதிபதியான ஆறாம் இடத்துல இருக்கும்போது தந்தை வழி உறவுகளில் சற்று பிரிவினைகள் உண்டு அதில் கொஞ்சம் கூடுதல் பண்ணும் அப்போ வார்த்தையில் கவனம் வேணும் அப்போ விவசாயத்துறையில் இருக்கிறா அப்படின்னா ஒன்பதாம் இடம் இப்ப யோகம் கிடைக்கும் அப்ப பணப்பயிர் செய்யறவா நம்ம பணப்பயிர் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது எல்லாமே பணம் சார்ந்த பயிர்கள் அப்ப மிளகாய் தக்காளி இந்த மாதிரி பூக்கள் வகை இதெல்லாம் பயிரிடுறா அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கும்பராசிக்கு பணப்பயிர்கள் விவசாயத்தில் யோகம் தரும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது கர்மாதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கா ஏற்கனவே ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இன்னொரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் க்ரியேட் ஆகும் அதீத லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த ட்ராவல் பிஸ்னஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம் வியாபார ஸ்தலமாக நான் வெளியூரில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவன் வியாபாரத்துக்காக சற்று தொலைவு போக வேண்டி வரும் அந்த தூரதேசம் போய் வர்றது உங்களுடைய உத்தியோகம் மேலோங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாம் லாபாதிபதியான உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக வாகன சேர்க்கை தாயார் சொத்துக்கள் தாய் வழி உறவுகளால் யோகம் உண்டாகும் ஆமாம் பன்னெண்டாம் அதிபதி சனி பகவான் வக்கரஸ்தானத்தில் இருக்கிறதுனால சற்று மனைவி கணவன் மனைவி கொஞ்சம் பிரிவுகள் தொழிலுக்காக இருக்கலாம் அவள் படிப்புக்காக இருக்கலாம் ஒரு ஒரு பிஸ்னஸுக்காக இருக்கலாம் சற்று பிரிவுகள் உண்டாகும் அந்த பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் நன்மை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இந்த கும்பராசிக்கு அரசு உத்தியோகத்தை யாராவது எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னா சூரியன் ஆறாம் இடத்துக்கு வரும்போது சற்று ஏதாவது ஒரு கமிஷன் கேட்பா அந்த இந்த உத்தியோகம் ஒன்று ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு கேட்பா அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தில் அதை கொடுத்து வாங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே நடக்கும் ஆக இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் அற்புதமான பலாபலன்கள் கொடுக்க காத்துருக்கா இந்த கிரக சூழ்நிலைகள் வாழ்க வாழ்க வாழ்க